Hi friends, welcome to Study with SINGAPENNE. இன்றைக்கு நம்ம வீடியோல நூல் குறிப்புல புறநானூறு பற்றிய குறிப்புகளை பார்க்கலாம். புறநானூறு, புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு, ஆசிரியர் எண்ணிக்கை 158, பாடல் எண்ணிக்கை 400, அடி எல்லை 4 முதல் 40 வரை, பொருள் புறம், தொகுத்தவர் தெரியவில்லை, தொகுப்பித்தவர் தெரியவில்லை, கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார், தெய்வம் சிவன். புறம் என்பது மரம் செய்தலும் அறம் செய்தலும் ஆகும். இந்நூலில் உள்ள பாடல்கள் பல்வேறு காலங்களில் பல்வேறு இடங்களில் வாழ்ந்த புலவர்களாலும் மன்னர்களாலும் பாடப்பட்டவை. புறநானூற்று பாடல்கள் மூலம் பண்டைய தமிழக மன்னர்களின் அற உணர்வு, வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை, முதலியவற்றையும் புலவர்களின் பெருமிதம், மக்களுடைய நாகரீகம், பண்பாடு முதலியவற்றையும் அறியலாம். வேறு பெயர்கள் புறம், புறப்பாட்டு, புறம்பு, தமிழ்கருவூலம், அடிவரை 4 முதல் 40 அடிவரை, மொழிபெயர்ப்பு ஜியுபோப். பாடியவர்கள் இந்நூலில் அடங்கியுள்ள பாடல்கள் பல்வேறு புலவர்களால் பல்வேறு காலங்களில் பாடப்பற்றவை. அகவட்பா வகையைச் சேர்ந்த இப்பாடல்கள் 150க்கும் மேற்பட்ட புலவர்களால் எழுதப்பட்டவை. இந்நூலில் அதிக பாடல்களை பாடியுள்ளவர் ஔவையார் ஆவார். அவரை அடித்து அதிக பாடல்களை பாடியவர் கபிலர் ஆவார். இந்நூலில் இடம்பெறும் புலவர்கள் அனைவரும் ஒரே சமூகத்தையோ நாட்டையோ சார்ந்தவர்கள் அல்லர். அரசன் முதல் எளிய குயவன் மகள் வரை பல்வேறு நிலைகளில் இருந்த ஆடவரும் பெண்டிருமான புலவர்கள் பாடியுள்ளனர். புலவர் அரசர்களை பாடியதை அவனை அவர் பாடியது என்று சொல்வதன் மூலம் புலவர்களுக்கிருந்த செல்வாக்கும் மதிப்பும் புலனாகிறது. நூல் அமைப்பு. இந்நூலில் பாடல்கள் தொகுக்கப்படும் போது ஒரு வகை இயைபு கருதி முதலில் முடிமன்னர் மூவர், அடுத்து குறுநில மன்னர், வேளிர் ஆகியோரை பற்றிய பாடல்களும், அதனை அடுத்து போர் பற்றிய பாடல்களும், கையேறு நிலைப்பாடல், நடுகள், மகளிர் தீப்பாய்தல் என்று தொகுத்துள்ளனர். புறப்பொருள் கருத்துக்களை தழுவி பாடப்பட்ட இந்நூலில் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் திணை, துறை, பாடினோர், பாடப்பட்டோர், பாடப்பட்ட சூழல் போன்ற குறிப்புகள் உள்ளன. புறப்பொருள். அகப்பாடல்களை ஐந்திணை ஒழுக்கங்களை குறித்தது போல புற ஒழுக்கங்களை குறித்து அமைந்த பழங்கால வாய்ப்பாட்டு பாடல் நமக்கு விளக்குகிறது. வெச்சி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையாம், வட்கார் மேல் செல்வது எபஞ்சியாம், உட்கா தேதூன்றால் காஞ்சி எய்தல் காத்தல் நொச்சி, அது வளைத்தலாகும் முடிஞ்சை அதிரப்பொறுவது தும்பையாம், போர்க்களத்தும் மிக்கோர் செருவென்றாவது வாகையாம். இப்புற ஒழுக்கங்களை வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞ்சை, தும்பை, வாகை என்ற 8 திணைகளுக்கும் குறிப்பிடுகின்றன. இதில் பாடான், பொதுவினை, கைக்கியல், பெருந்திணை ஆகிய திணைகளும் அடங்கும். திணையின் உட்பிரிவு துறை எனப்படுகிறது. புறப்பாடல்கள் புற ஒழுக்கங்களான போர்த்திறம், வள்ளல் தன்மை, மகளிர் மாண்பு, சான்றோர்களின் இயல்பு போன்றவற்றை குறிப்பிடுகின்றன. புறநானூறு வழி அறியலாகும் செய்திகள். அக்கால தமிழ் மக்களின் அரசியல், சமூகம், பொருளாதாரம், கல்வி, நாகரீகம், கலை வளர்ச்சி, வீரம், கொடை, ஆடை, அணிகலன், பழக்க வழக்கங்கள், வாணிபம் போன்ற பல செய்திகளை அறிய முடிகிறது. வரலாற்று குறிப்புகள். புறநானூற்று பாடல்களில் ஏராளமான வரலாற்று குறிப்புகள் உள்ளன. பாண்டியன், நெடுஞ்செழியன் முதலான 15 பாண்டிய மன்னர்களையும், கரிகாலச்சோழன் போன்ற 18 சோழ அரசர்களையும், இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன்,
போன்ற 18 சேர அரசர்களையும் சிறப்பித்து பாடியுள்ளனர். பண்டைய போர்க்களங்களான வெண்ணிப்பரந்தலை, வாகைப்பரந்தலை, கழுமளம், தகடூர், தலையாலங்கானம், காணப்பேரையில் போன்ற போர்க்களங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மொழிபெயர்ப்பு. பேராசிரியர் யோர்ச் எல் அகாட் என்பவரால் த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.